வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பேக்கிங் எஃபிஷியன்சி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்கிறது தெளிவாக புரியும் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சினா வேணுன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு யூனிட் செல்லில் நம்முடைய ஆட்டம்ஸ்லாம் எந்த அளவுக்கு நெருங்கி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி சரி ஓகே இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் தெரியணும் அதனுடைய ஷார்டெஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் கியூபிக் சிஸ்டம் அதாவது இந்த கியூபிக் சிஸ்டஸில் ஒரு ஆட்டத்தில் இருந்து இன்னொரு ஆடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை தான் நம்ம வந்து எஜ்ஜு லெந்த் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரெண்டும் தெரியணும் தெரிஞ்ச நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக வந்து பேக்கிங் எஃபிஷியன்சியாக கால்குலேட் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிள் கியூபிக் பார்க்கலாம் அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கால்ட் பண்ணுறோம் அதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சியை எப்படி கால்ல பண்ண பார்க்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக் அதை வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து என்ன சொன்னால் எஸ்இ அப்படின்னு சொல்லலாம் ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய சிம்பிள் கியூபிக்னுடைய அரேஞ்ச்மெண்ட் இது வந்து ஒரு ப்ரிமேட்டிவ் யூனிட் செல் அதாவது கார்னர் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும் வேறு சென்டர்லையோ இல்லை பாடி சென்டர்லையோ எங்கேயுமே என்ன செய்யாது கண்டிப்பாக ஆட்டம்ஸ் இருக்காது ஓகே இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கார்னரில் உள்ள ஆட்டத்தையும் இந்த இடத்தையும் என்ன செஞ்சிருக்கேன் நான் எங்கள் எடுத்திருக்கேன் உங்கள் புக்கில் வந்து அந்த ஷேரிங் பண்ண அந்த பாட்டை மட்டும் காமிச்சிருப்பாங்க நான் வந்து புரியுறதுக்காக ஃபுல்லாக அந்த ஆட்டத்தை ஃபுல்லாக தான் செய்கிற ஸ்பேராக கன்ஸிடர் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி தான் நான் செய்யும் இன்னொன்று டச் பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு கானோரையும் நான் செய்யும் இன்னொரு கானோரோட டச்சாக இருக்கும் ஓகே ரைட் இப்போ பாருங்களேன் அப்படி இருக்கும்போது இதனுடைய ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த ஆட்டத்தினுடைய சென்டர் பாயிண்ட் இருந்து முடிகிற வரைக்கும் சரிங்களா அந்த ஆட்டத்தினுடைய எண்டிங் வரைக்கும் உள்ளது தான் நான் சொல்லுவோம்னா இதனுடைய ரேடியஸ் அதை தான் நீங்கள் வந்து ஆறுனு போட்டிருக்கேன் மாதிரி இதனுடைய சென்டர் பாயிண்ட் இருந்து இங்கே வரைக்கும் இதனுடைய ரேடியஸ் அப்போ இது ஃபுல்லாத்தையும் கன்ஸ்ட் பண்ண நம்ம சொல்லுவோம்னா எஜ்ஜு லென்த் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ரெண்டு ஆட்டத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் அந்த லைன் பிறகு சொல்லுவோன்னா எஜ் லென்த்துன்னு சொல்லுவோம் அதை டினோட் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஏ அப்படின்னு கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஏ மாதிரி இந்த பக்கமும் தான் சரிங்களா சரி அப்போ வால்யூம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ க்யூப் அப்படி சொல்லலாமா அப்போ க்யூப்னுடைய வால்யூம் என்னது ஏ க்யூப் அவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த யூனிட்ஸ்னுடைய அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு யூனிட்ஸ்னுடைய வால்யூம் எவ்வளோன்னா ஏ க்யூப் ரைட் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எஜ்ஜு லென்த்துங்கிறது மாரி சொல்லியிருக்கோம் ஏன் மட்டும் சொல்லியிருக்கோம் அப்போ ஏங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது டூ ஆர்க்கு ஈக்குவலாக இருக்குது ஏன்னா இங்கே இது ஒரு ஆர் இது ஒரு ஆர் மொத்தம் டூ ஆர் அப்போ ஏ ஈக்குவல் டு டூ ஆர் அப்போ நமக்கு ரேடியஸ் மட்டும் தேவைப்படுது அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ ஏன் சார் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்றது கீழே பாருங்கள் நம்ம தான் நம்மளுடைய பேக்கிங் எஃபிஷியன்சினுடைய ஃபார்ம்லா சரிங்களா பேக்கிங் எஃபிஷியன்சினியோடைய ஃபார்ம்லாம் என்ன பார்த்தோம்னா வால்யூம் ஆக்குப்பைடு பை த ஆட்டம்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு ஹண்ட்ரட் இது வந்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நாங்கள் ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் இது என்னது சார் வேறு நம்ம எடுத்துக்கிட்ட யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் வந்து எந்தளவுக்கு ஆகுப்பை பண்ணியிருக்குது அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு கடையில் உள்ள ரேஷியோ தான் என்னது பேக்கிங் எஃபிஷியன்சி சரி சார் இந்த வால்யூமுக்கு ரெடியூஸ் என்ன சம்பந்தம் ஏன்னா நம்ம நம்மளுடைய ஆடத்தை நம்ம என்ன கன்சல்ட் பண்ணுறோம் ஸ்பேரரை கன்சல்ட் பண்ணுறோம் ஸ்பியர்னுடைய வால்யூம் என்னது ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் கண்டிப்பாக ரேடியஸ் தேவைப்படும் அதனால் தான் ஃபஸ்ட் ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் என்ன செய்யணும் பேக்கிங் நம்ம உள்ளே போகிறோம் சரிங்களா ஓகே சரி சார் அது மட்டும் இல்லாமல் வால்யூம் போய் ஆட்டம்ஸும் கொடுத்தாச்சு ஆனால் நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியது ஒரே ஒரு ஆட்டத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போ மொத்தமாக அந்த யூனிட் செல்லில் எவ்வளவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் மொத்த நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளவு அப்புறம் ஒரு ஆட்டத்தினுடைய வால்யூம் எவ்வளவு ரெண்டையும் பெருக்கணும் சரிங்களா ஓகே ரைட்டு நம்ம அந்த மாதிரி ஏ க்யூங்கிறது காமனாக தான் வரும் ஏன்னா எல்லாமே க்யூப் தான் க்யூப்னுடைய வால்யூம் எவ்வளவு பிகாஸ் நம்ம யூனிட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட் பண்ணுறதே ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் தான் சரிங்களா அப்போ இதனுடைய வால்யூம் என்னன்னா ஏ க்யூப் இது மாறவே மாறாது ஆனால் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் மட்டும் என்ன ஒன்றும் மாறிக்கிட்டே வரும் எப்படின்னா இப்போ சிம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் அந்த யூனிட் மட்டும் பொதுவான நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒன்று அதே மாதிரி பாடி சென்டர் க்யூபிக்னால் ரெண்டு மாதிரி ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா நாலு அப்படின்றத ப்ரீவியஸ்லேயே பார்த்து பார்த்துருப்போம் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும் சரி இப்போ நம்முடைய ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு யாருக்கு சிம்பிள் கியூபிக் இதை வச்சு இதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சியை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன் சிம்பிள் கியூபிக் அவ்வளவு ஒன்று நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேக்கிங் எஃபிஷியன் என்ன அர்த்தம்னா நம் அந்த பர்டிகுலர் செல்லில் எத்தனை ஆட்டம் அந்த செல்க்கு மட்டும் காமனாக உள்ளது பார்த்தோன்னா ஒன்று சரிங்களா இன்ட்டு என்னுடைய வால்யூம் கேட்டிருக்கும் வால்யூம் ஆஃப் அண்ட் ஆட்டம் அப்படின்னா ஒரு ஆடு ஒரு மீன்ஸ் பேருக்க ஃபோர் பை த்ரீ ஆர் கியூபு ஆறு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் எவ்வளோ ஒன்றா ஏ பை டூ அதை சப்ஸ்க்யூட் பண்ணிவிட்டோம் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி ஏ க்யூபுங்கிறது யூனிட்ஸுடைய வால்யூம் இதெல்லாம் காமனாக தான் வரப்போகுது ரைட் அப்போ இந்த ஏ க்யூப் ஏகூப் செய்யலாம் கேன்சல் பண்ணிடலாமா ரைட் இன்ட்டு ஹண்ட்ரட் இது வந்து ஃபார்மல உள்ள ஹண்ட்ரட் தான் அடுத்து இது பாருங்கள் ஃபோர் இது சிம்பிளிஃபோன் பண்ணுறீங்க வேற கிடையாது ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு இங்கே ஆல்ரெடி வந்து ஒன்றுன்னு இருக்கும் சரிங்களா அப்போ ஒன் பை டூ ஓல் க்யூப்பு அப்போ டூ ஓ க்யூப்னா நம்ம என்ன நினைக்கும் எட்டுன்னு கிடைக்குமா இப்போ இந்த ரெண்டு எட்டையும் ஃபோரையும் கேன்சல் பண்ண பண்ணிணா இங்கே டூ கிடைக்கும் இன்ட்டு ஹண்ட்ரடு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸு அப்போ பை பை சிக்ஸு இன்ட்டு ஹண்ட்ரட் பை வழி உழவு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரையும் நூறையும் பெருக்குன்னு என்ன கிடைக்குன்னா முன்னூற்றி பதினாலு கிடைக்கும் இப்போ பதினாலு பை ஆறு போட்டிங்கன்னா இவ்வளோ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இது என்ன அர்த்தம்னா இப்போ நூறு பர்சன்டேஜ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட யூனிட் எல்லாம் ஃபுல்லாக வந்து கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கோங்க அந்த ஹண்ட்ரட் பெர்ன்டேஜில் ஆட்டம் மட்டும் அடைச்சிக்கிற இடம் எவ்வளோன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா அப்போ ரிமைனிங் உள்ள எம்டி ஸ்பேஸ் எப்படி கால் பண்ணுறதுனா பண்ணுறதுன்னா வேற ஒன்றும் கிடையாது மொத்த ஸ்பே மொத்த மொத்த இடத்துடைய அளவு எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிங்களா அதில் வந்து சரிங்க எவ்வளோ அடைச்சிக்கிறதுங்க கழிச்சுடுங்க அவ்வளோதான் அப்போ ஆக்குபைடு ஸ்பேஸ் ஆக்குபைட கழிச்சிடுறீங்க அப்போ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இதுதான் சிம்பிள் கியூபிக்கில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ்னுடைய அளவு இது உங்கள் புக்கில் கிடையாது ஆனால் நீட்டு ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்னா கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம பாடி சென்டர் க்யூபிக் எப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே அன்டிதில் பை 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 ரத்னா